மக்கள் செய்திகள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மை பார்க்க போகிறது பாமக இளைஞரணி தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பத்திரிகையும் ஊடகமும் இரண்டு விதமான கேள்விகள் கேட்டனர் அதில் முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மத்திய அரசினை ஒன்றிய அரசு என்று அழைத்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டு உள்ளனர் அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பத்தொன்பது ஆண்டு காலமாக பொது நிழல் நிதி அறிக்கை வெளியிட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டிற்கான பொது நிழல் நிதி நிலை அறிக்கை என்ன என்று கேட்டுள்ளனர் அந்த இரண்டு கேள்விகளுக்கும் பாமக இளைஞரணி தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக சிறப்பாக பதிலளித்துள்ளார் அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல நாக்கள் உள்ள சகப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளியிடுகிறார்கள் குறிப்பாக நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் குறிப்பிட்டதை போல ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஒரு அரசு மக்களை நாட்டை மேம்படுத்துவதற்காக பொருள் வருவாயை ஈட்டுவதற்காக வழிவகைகளை காணுதலும் அதன்படி பொருளாதாரத்தை ஈட்டுவதும் அப்படி சேமி ஈட்டிய அந்த பொருளை சேமித்தலும் சேமித்து ஒட்டுமொத்தமான வளர்ச்சி திட்டங்களை பகுத்து கொடுத்து வகுத்து கொடுத்து அதை நிறைவேற்றுவது ஒரு நல்ல அரசு அப்படி ஒரு நல்ல அரசாக தமிழக அரசு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் மருத்துரையா அவர்கள் தமிழக அரசிற்கான மக்கள் மாமன்றத்தில் உங்கள் வாயிலாக இந்த அறிக்கையை வெளியிடுகிறார்கள் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் கட்சியின் நிழல் நிதிநிலை அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் வருவாய் வரவுகள் நாலு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடியாக இருக்கும் என்றும் இது கடந்த ஆண்டின் வருவாயை விட இரண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் அதிகமாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது செங்கல்பட்டு தடுப்பூசி வளாகத்தை தமிழக அரசு ஏற்று நடத்துதல் தமிழர்களுக்கு மட்டுமே அரசு வேலைவாய்ப்பு சென்னை டு சேலம் எட்டு வழிச்சாலை திட்டம் ரத்து என பல்வேறு திட்டங்கள் அந்த பொது நிழல்நிதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் பத்தொன்பதாவது நிழல்நிதி அறிக்கையில் வழக்கம்போல பெண் ஊடகத்தினர் ஒருவர் மூலம் சென்னையில் வெளியிடப்பட்டது பெண் ஊடகத்தினர் ஷெர்லி வெளியிட அதனை கட்சியின் பொருளாளர் திலகபாமா அவர்கள் பெற்றுக்கொண்டார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சியின் இளைஞரணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் காணொலி மூலம் நிழல்நிதி அறிக்கை வெளியிட்டு நிகழ்வில் பங்கேற்க கட்சியின் தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் வழக்கறிஞர் பாலு ஆகியோர் நேரடியாக கலந்து கொண்டனர் நூற்றி இருபத்தி மூணு தலைப்புகளில் நானூற்றி பரிந்துரைகளோடு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த நிலநிலை அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் வருவாய் வரவுகள் நாலு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடியாக இருக்கும் என்றும் இது கடந்த ஆண்டின் வருவாயை விட இரண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அதிகமாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதார வந்தநிலை தொடரும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டில் லட்சம் கோடிக்கும் கூடுதலாக தமிழக அரசு கடன் வாங்க நேரிடும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சென்னை புறநகரில் பத்து ஏக்கர் பரப்பளவில் நினைவுக் கோட்டம் அமைக்கப்படுவதுடன் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் உரைக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு தடுப்பூசி வளாகத்தை தமிழக அரசு ஏற்று நடத்தி அதிக எண்ணிக்கையில் தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வி வளர்ச்சிக்கு புதிய நிறுவனங்கள் தொடங்கப்படுவது வேலைவாய்ப்பை பெருக்க திட்டங்கள் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை ஏழை குடும்பங்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்க அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வரும் ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் முழுமையான மதுவிலக்கு நடைபெறும் எடுத்தப்படும் என்றும் நிழல்நிதி அறிக்கையில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு மட்டுமே அரசு வேலைவாய்ப்பு மின் கட்டணம் குறைப்பு விடுபட்டுள்ள ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை செப்டம்பர் மாதத்திலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஜனவரி மாதத்துக்குள் நடத்துவது என்றும் வேளாண் வளர்ச்சி கோதாவாரி காவேரி இணைப்பு திட்டம் உள்ளிட்டவை நிழல்நிதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மும்மொழிக் கொள்கை இல்லாத புதிய கல்விக் கொள்கை கல்விக் கடன்கள் தள்ளுபடி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது அனைத்து சாதியினருக்கும் உள்ஒதுக்கீடு ஆகியவற்றுடன் சென்னை டு சேலம் எட்டு வழி சேலம் திட்டத்தை ரத்து என்பது நிதி அறிக்கையில் உள்ளடங்கிய முக்கிய அம்சங்களாகும் தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் அனைத்தும் மூடப்படும் என்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் முற்றிலும் ரத்து செய்யப்படும் என்றும் சென்னை கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை சாலை எட்டு வழி சாலையாக மாற்றப்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் மற்றும் தொடர்வண்டி திட்டங்களை மேம்படுத்துதல் கீழடி அருங்காட்சியம் விரிவாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் பிறக்கும் பெண் குழந்தைகளின் பதினெட்டு வயதில் ஐந்து லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கும் வகையில் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் புதிய ஓய்வூதி திட்டத்தை ரத்து செய்து அரசு ஊழியர்களுக்கான நலன் சார்ந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது ஆகியன பாமக வெளியிட்டுள்ள நிலநிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தமிழக அரசு ஒன்றிய அரசு என்று அழைப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பெயர் மாற்றி அழைப்பதால் எந்த பயனும் இல்லை பாமக மத்திய அரசு என்றுதான் அழைக்கும் என பாமக இளைஞரணி தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்களா அந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காண்டிபன் செலம்பூர் நன்றி வணக்கம்